ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தின் நிலாவில் பூமியை விட பெரிய கடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் முடிவில் நாசா ஜூனோ என்ஜினியர்கள் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டை வியாழன் கிரகத்தை சுற்றி கொண்டே வியாழனின் 79 நிலாக்களில் மிகவும் பிரபலமான மிகப்பெரிய கடல் உள்ள நிலாவை, அதாவது யூரோப்பாவை, இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மிக நெருக்கமாக சென்று யூரோப்பாவை ஆராய்ச்சி செய்யவும் மற்றும் மிக தெளிவான படங்களை எடுக்கவும் பிளான் செய்யப்பட்டு ஜூனோ விண்கலம் கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பா நிலாவிற்கு அருகில் அனுப்பினார்கள். செப்டம்பர் 29 தேதி யூரோப்பா நிலாவின் தரைப்பரப்பிற்கு மிக நெருக்கமாக வெறும் 450 கிலோமீட்டர் உயரத்தில் சென்றது ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட். கிட்டத்தட்ட நம் பூமியிலிருந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பறந்து கொண்டிருக்கும் உயரத்தை விடவும் குறைவான உயரத்தில் யூரோப்பா நிலாவின் மேலே பறந்து கொண்டிருந்தது ஜூனோ விண்கலம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த விண்கலம் பறந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போதே பூமியில் சிட்டிசன் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் டீம் ஒரு ஆச்சரியமான ஜூனோ விண்கலம் எடுத்த படத்தை வெளியிட்டார்கள். அதில் தெல்ல தெளிவாக பனிக்கட்டியால் ஆன யூரோப்பா நிலாவின் உண்மை படங்களை ஜூனோ எடுத்தவுடன் அதை சிட்டிசன் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் ப்ராசஸ் செய்து பல கண்டுபிடிப்புகளையும் வெளியிட்டார்கள் அப்படித்தான் யூரோப்பா நிலாவின் உண்மையான மிக தெளிவான கலர் படம் கிடைத்தது. இதோ நாசா ஜூனோ எடுத்த யூரோப்பா நிலாவின் மிக தெளிவான படங்கள். இந்த படங்களை வைத்து கிரவுண்ட் பேஸ்டு சயின்டிஸ்ட் டீம் அங்கு உயிர் வாழ்க்கை சாத்தியமா, உயிர் வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலைகள் எந்தளவிற்கு உள்ளது என்பதை கண்டுபிடிப்பார்கள். இதோ நாம் பார்க்கும் இந்த சமீபத்திய ஜூனோ எடுத்த படத்தில் யூரோப்பா நிலாவின் பகல் இரவு பக்கங்களை நாம் கவனிக்கலாம். இதில் ரைட் சைடு நிலாவின் பகல் பக்கமும் லெஃப்ட் சைடில் நிலாவின் இரவு பக்கமும் பிரிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இதில் பகல் பக்கத்தில் உற்று கவனியுங்கள். யூரோப்பா நிலாவின் தரைப்பரப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இதோ இந்த படத்தை பாருங்கள். இது மிக நெருக்கமாக ஜூமிங் அண்ட் ப்ராசஸிங் செய்து வெளியிடப்பட்ட படம். இதில் ரிட்ஜஸ், அதாவது முகடுகளும், தெளிவான நிலப்பரப்புகளும் காணலாம். இந்த இரண்டு படத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கும் படம்தான் ஜூனோ எடுத்த ஒரிஜினல் படம். ரைட் சைடில் இருப்பது சிட்டிசன் சயின்டிஸ்டுகள் ப்ராசஸிங் செய்து வெளியிடப்பட்ட படம். ஆனால் நிஜத்தில் யூரோப்பாவின் சர்ஃபேஸ் நிலப்பரப்பு இதோ இப்படித்தான் இருக்கும். இன்னும் நன்றாக நெருக்கமாக சென்று பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். மீண்டும் இந்த படத்தை உற்று கவனியுங்கள். இந்த படத்தை ஜூம் செய்கிறேன், பாருங்கள். யூரோப்பா நிலாவின் தரைப்பரப்பு எந்த அளவிற்கு கரடு முரடாக பள்ளமும் மேடுகளும் உள்ளதை கவனிக்கலாம். இந்த நிலப்பரப்பு இப்படி மாற காரணம், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பிளேட் டெக்டானிக் எனப்படும் கண்ட மேலோடுகள் தாங்கும் அழுத்தங்களால், பிரஷரால் தான் இப்படி உருவாகியது என்று விஞ்ஞானிகள் கூறினார்கள். அடுத்து ஜூனோவின் இந்த தெளிவான படத்தில் இதோ சரியாக இந்த இடத்தை கவனியுங்கள். இதோ சற்று ஜூம் செய்கிறேன். அங்கு ஒரு வித்தியாசமான ஒன்று தெரியும். அதுதான் கலானிஷ் கிரேட்டர் பள்ளம். எந்த அளவிற்கு தெளிவாக தெரிகிறது பாருங்கள். 2013 ஆண்டிலிருந்தே ஜூனோ விண்கலம் பல ஆச்சரியங்களை எடுத்து அனுப்பியுள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை சிட்டிசன் சயின்டிஸ்டுகள் பல ஆச்சரியமான படங்களை ப்ராசஸ் செய்து வெளியிட்டு கொண்டுதான் உள்ளார்கள். அந்த படங்களையும் இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்துவிடலாம். விஞ்ஞானிகள் தொடர்ந்து யூரோப்பா நிலாவின் தரைப்பரப்பின் கீழே பனிக்கட்டிகளுக்கு அடியில் கடல் உள்ளது என்பதை விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளுக்கு பின்புதான் கண்டுபிடித்தார்கள். இப்போது யூரோப்பா நிலாவின் தரைப்பரப்பின் கீழே என்ன இருக்கும் என்றும் பார்க்கலாம். நமக்கு நன்றாக தெரியும், முழு யூரோப்பா நிலாவுமே ஒரு வாட்டர் ஐஸ் தான் என்று. அந்த ஐஸ் ஷெல் பனிக்கட்டி மேலோடு சுமார் 15-25 கிலோமீட்டர் ஆழம் வரை தடிமனாக திக்காக இருக்குமாம். அதை தாண்டி சுமார் 60-150 கிலோமீட்டர் ஆழமாக சென்று பார்த்தால் திரவ உப்பு கடல் இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். உண்மையில் யூரோப்பா நிலா நம் பூமியை விட சிறியது. அதாவது நம் பூமி 4 மடங்கு என்றால் அதில் 1 மடங்கு எவ்வளவு பெரியதோ அதுதான் யூரோப்பா நிலாவின் சைஸ். பூமியோடு கம்பேர் செய்தால்
அவ்வளவு சிறிய நிலாவில் நம் பூமியை விட இரண்டு பங்கு நிறைய திரவ கடல் நீர் கொண்டுள்ளது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலாவை பார்க்கும் போதே தெரியும் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று. 1979 வயேஜர் விண்கலம் யூரோப்பா நிலாவின் அருகில் பறந்து போகும்போது திரவ கடல் யூரோப்பா நிலாவில் இருக்கலாம் என்று கண்டுபிடித்தது. அடுத்து கலீலியோ டெலஸ்கோப், பல கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் எல்லாமே இணைந்து யூரோப்பாவில் திரவ கடல் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது என்று கண்டுபிடித்தது. அடுத்துதான் ஒரு மாபெரும் ஆச்சரியம் 2019 ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடித்தது. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யூரோப்பா நிலாவை படம் பிடித்தது. அந்த படத்தில் யூரோப்பாவின் தரைப்பரப்பில் இருந்து வாட்டர் பிளம்ஸ், தண்ணீர் பீச்சி அடிப்பதை கண்டுபிடித்தது. அதாவது தரையில் இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் உயரம் வரை வாட்டர் பீத்து மேல் நோக்கி அடிப்பதை கண்டுபிடித்தது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இப்படி பல ஆச்சரியங்கள் கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞானிகள். எது எப்படியோ, நம் பூமியில் இருந்து சராசரியாக 70 கோடிக்கும் அதிகமான தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்தின் துணை கிரகத்தை அதன் அருகிலேயே சென்று ஆராய்ச்சி செய்து பல ஆச்சரியங்களை கண்டுபிடிப்பது பிரமிப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.